அக்கா அக்கா உங்க மாமா வந்திருக்காரு. ஏன் பிரபுல் மாமா வரல, அக்கா தான் வந்திருக்காங்க. வாங்கம்மா வாங்க. வாங்கம்மா. நல்லா இருக்கியா? ஆ நல்லா இருக்கேம்மா. வாங்க தாய் வாங்க. மீனாட்சி நீ ஏதாவது அவளுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுமா. ஏன் மாப்பிள உங்களுக்கு கழுவுறது தவிர வேற வேலையே இல்லையா? என்ன பண்றது, இவன் தின்றதும் பேல்றதுமாவே இருக்கானே. பேக் கொடுங்க. வேண்டாம், நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டேன் கொடுங்க. உங்க கையை கழுவிட்டு வாங்க. டேய் உன்னாலதான்டா தமிழ்நாட்டுக்கு தண்ணி பிரச்சனையா வந்தது. ஏந்திரான். என்னமா இது புதுசா? நீ என்ன தனியாவா வந்திருக்க? இங்க எல்லாருக்கும் ஒரு புது பரிசு வயித்துல சம்மந்தத்துல வந்திருக்க. எதுக்கு குதிக்கிற? இந்த மாதிரி நேரத்துல குதிக்க கூடாது. எனக்கு எதுக்கு? எங்க பொண்ணுக்கு உங்களை மாதிரி அத்தை கிடைச்சதுக்கு ஊர்க்காரங்க திருஷ்டி எல்லாம் உங்க மேலதான் இருக்கும். ஐயோ என் தலை பாரமா இருக்கு. பின்ன இப்படி ஐஸ் வைக்கிறாங்களே. லலிதா வாக்கா. ஐயா என் மூஞ்ச பாரு, அக்கா வந்திருக்கா தெரிய கூட தெரியாதா? சும்மா இருங்களா. என்ன நீங்க நல்லா கழுவுனீங்களா? இந்த கழுவுறது மறுபடியும் வருதா? எப்படிடா இருக்க? எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏங்கா நீ இழைச்சி போயிட்ட, ஒரு மாதிரி ஆயிட்டேன்னு எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா இப்பதான் நீ இன்னும் அழகா ஸ்டைலா இருக்க. ஆமா ஒரு ரூம்ல ஓ லவ்வர்ஸ் போட்டோல ஒட்டிருக்குமே, எங்க காணோம்? அதான் அந்த கிரிக்கெட் பிளேயர் பேர் என்ன, டெண்டுல்கர், அந்த ஹிந்தி ஸ்டார் ஹிருத்திக் ரோஷன், அந்த ஜடமுடிக்கார, அதெல்லாம் எங்க? அதான் அது ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொருத்தர், இப்போ யாரும் இல்லக்கா. என்கிட்டயே நீ பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. அவளுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா சந்தோஷமா தான் இருக்கா. இல்ல அவ உங்ககிட்ட நடிக்கிறா. ஆனா எனக்கு அப்படி தோணலையே. இல்ல இல்ல அவ யாரையும் மனசுல வச்சுக்கிட்டே நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கிறா. கரெக்ட், நான் தான் அப்பவே சொன்னேனே. யூ ஆர் ஆல் டூ லேட். நீ தான் அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். அதுக்கு தான நான் வந்திருக்கேன். டோன்ட் வரி, பீ ஹாப்பி. லலிதா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? ஐயோ கல்யாணம் கல்யாணம், ஏன் உயிரை வாங்குற? உன் தொந்த தாங்க முடியல, அதனால தான் அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிற. என்ன மோதல புத்தா, நல்லா இருக்கு மீனாட்சி வந்துட்டால, இனிமே அவ கண்டிப்பா கல்யாணத்தை ஒத்துப்பா. லலிதாவு நீயும் மோதல மாத்திட்டீங்களோ இல்லையோ, இவங்கிட்ட மாசம் ஒண்ணு கொடுத்துற. ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டல, வா வா. ஐஸ்கிரீமா? இருங்க மாப்பிள்ள நானும் வர்றேன். யாரடி அது? அவரா? கோவிந்தராஜோட அண்ணன் கிருஷ்ணன். ஓஹோ ஜோக்கா, நான் உன் மனசுல இருக்கிறது யாருன்னு கேட்டேன், சொல்றியா? தெரிஞ்சா என்ன செய்வேன்? ஒன்னு அவனுக்கு கட்டி வைக்கிறேன். அவனுக்கு இல்ல அவருக்கு. ஓஹோ அதுக்குள்ளே இவ்வளவு மரியாதையா? சரி என் வீட்டுக்கார கிட்ட சொல்லி உன்னை அவருக்கே கட்டி வச்சிடுறேன். இப்ப என்ன சொன்ன? அவருக்கே உன்னை கட்டி வைக்கிறேன்னு சொன்னேன். அது உன்னால முடியாதுக்கா. ஏ அவர் என் வீட்டுக்கார விட பெரிய ஆளா? இல்ல அவர் மாதிரியே தான். அவ்வளவுதானே? யாருன்னு முதல்ல சொல்லு. வேண்டாம், எனக்கு கல்யாணமே வேண்டாம். இப்படி அடம் பிடிச்சா எப்படி? யாருன்னு சொல்லுமா? என்ன விட்டுருக்கா? நான் கேட்டு ஏ மேல சத்தியம், உன் மனசுல யார் இருக்கான்னு சொல்லு. வேண்டாம்க்கா ப்ளீஸ். நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும். அதனாலதான் வேண்டான்னு சொல்றேங்க. ஏன் மேல சத்தியம் செஞ்சிருக்கேன், உண்மைய சொல்லு, இல்லனா உன்னை நான் விட மாட்டேன். அது அது சொல்லு. அது சொல்லு. அது அது என் மனசுல இருக்கு. யாரு அது? மாமா கூட ஒரு தடவை ஹீரோயின ஆக்ட் பண்ணல, அப்பல இருந்து மாமாவை என்னால மறக்கவே முடியல. நான் மாமாவை விரும்புற. என்ன
மாடி லலிதா ஏதாவது சொல்லினா மனசுல வச்சுக்காதமா அவ சின்ன பொண்ணு தானே என்னைய கிரதர் வந்துட்டீங்க நான் ஃபீல் பண்ணிருக்கேனா நான் ஒண்ணு வர மாதிரி கையால ஆகதவ இல்ல திட்டு நல்ல திட்டு انا இப்படி கோச்சிட்டு போனா எப்படி மீனாட்சி போடு போடு இனிமே எனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தமோ இல்ல ஏன் புருஷன் ஏன் குடும்பம் தான் எனக்கு முக்கியம் வாங்கமா போலாம் என்ன எங்கமா கூப்பிடுற நான் அம்மான்னு கூப்பிட்டது உங்கள இல்ல யா அத்தைய வாங்கமா போலாம் மீனாட்சி என்ன நடந்துன்னு எனக்கு எதுவும் என்னனே தெரியல புள்ள டச் பண்ணி ஏதோ கோவமா இருக்க கோவமா வரல இல்லையா இத வந்துட்டே வந்துட்டே மீனாட்சி லலிதா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா ஆ ஒத்துக்கிட்டா கட்டிட்டு நீ ஆளு எல்லாம் இவளால வந்ததா பாவு மீனாட்சி எவ்வளவு கவலையோட போற என்ன கேட்டானே தெரியலையே இவளுக்கு செல்ல கொடுத்து கெடுத்துட்டீங்க நம்மள அட வைக்கிறதுக்கே வந்து பிறந்திருக்கா எல்லாம் நம்ம தலையை எடுத்து